ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எக் பேஜோ. ஸோ லாக்டவுன் போட்டாச்சு, ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக் பேஜோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு தேவை. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்கு தேவை, அதுக்கப்புறமா ஆனியன், இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பூண்டு, கார்லிக், கார்லிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அண்ட் இது வந்து உப்பு தண்ணி, இது வந்து புளி தண்ணி. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அந்த ஆனியன் வந்து நல்லா எண்ணெயில் முழுகி நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எக் பேஜோக்கு டேஸ்ட் கொடுக்கறதே அந்த ஸ்டஃபிங் தான். ஸோ ஆனியனும் கார்லிக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன்லாம் எடுத்துடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே கறியை விட்டுறக்கூடாது. ஸோ மொறு மொறு நம்மளுக்கு வந்து ஆனியன் கிடச்சிருச்சு. இப்போ அதே எண்ணெயில் வந்து கார்லிக்கையும் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்துடணும். ஸோ கார்லிக் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுன்னா, கார்லிக்கை வந்து அந்த ஆயிலோடு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அதில் ஊறி நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கடை செட்டப் போட்டேன். நம்ம பண்ண எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு எக்கை கட் பண்ணி உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக் பாயில் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து எக்கை வந்து கட் பண்ணி, ஃபர்ஸ்ட் வந்து எக்கை கட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா வந்து அது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கூட கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி ஒரு தண்ணி வச்சுருந்தால உப்பு தண்ணி, அதை வந்து ஃபர்ஸ்ட் போடுங்க. அடுத்து வந்து புளி தண்ணி. உங்களுக்கு வந்து புளிப்பு பிடிக்கணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். எல்லாமே உங்களோட விஷ் தான். ஸோ வந்து புளி தண்ணி வந்து செகண்டாக ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் ஆனியன் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உள்ள. அடுத்து வந்து காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆயிலில் ஊறுனா அந்த கார்லிக். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொரியாண்டர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மேலே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரே வாயில் அப்படியே இந்த எக் பேஜோ சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக் எப்படி ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி தான் எல்லா எக்கையும். ஃபர்ஸ்ட் உப்பு தண்ணி, புளி தண்ணி, ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் கொரியாண்டர். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆனியனையும் கார்லிக்கையும் நல்லா பெனஞ்சி கூட, அந்த ஆயில் கார்லிக்கோட ஆயில் இருக்குல்ல அது கூட எல்லாம் சேர்த்து பெனஞ்சி கூட நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆனியன் கொஞ்சம் மொறு மொறுன்னு பிடிக்கும், அதனால தான் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணால் கூட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி எக் பேஜோ ரெடி. என்னடா அஞ்சு முட்டை இருந்துச்சு ஒன்று காணோன்னு பார்க்குறீங்களா? செய்யும் போதே டெம்ட் ஆகி நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.